ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் எப்பவுமே நல்லதையே பேசணும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய தர்மசாஸ்திர நூல்கள் சொல்றது. நாம ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச வார்த்தை தான் அது. அதுதான் ததாஸ்து அப்படின்றது. வீட்டில் எந்த சுப காரியம் நடந்தாலும் விழாக்கள்லையும் ஆசிர்வாதம் மந்திரம் சொல்ற போது முடிவில் ததாஸ்து ததாஸ்து அப்படின்னு சொல்றா இல்லையா, அதோட பொருள் என்ன? பகவான்கிட்ட கோரிக்கைகள் வேண்டுகோள்கள் வைக்கிற போது, மந்திரங்கள் உச்சரிக்கிற போது, மற்ற சில பிராமணர்கள் பெரியவர்கள் வாத்தியார்கள்லாம் அடிக்கடி அந்தந்த மந்திரங்களை சொல்லிட்டு நாம உச்சரித்து இந்த ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லி அக்ஷதைய போடுவா தலையில. அதோட அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ததா அஸ்து ததாஸ்து. ததான்னா அப்படியே, அஸ்துன்னா ஆகட்டும், ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும், அவ்வாறே ஆகுக அப்படின்றது பொருள். ஆசிர்வாதம்ன்ற வாழ்த்து சொல்ற போது எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் அந்த இறையருளால கிடைக்கட்டும் என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள்லாம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்துவதுதான் ததாஸ்து. நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்பவுமே அமங்கலமான கெட்ட சொற்களாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை சாபமிடக்கூடாது. அதற்கு மாறா நல்ல பயன் தரும் சொற்களை சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய கண்ணுக்கே தெரியாம எங்குமே தேவதைகள் நம்ம இடையே உழவுகிறார்கள். நம்ம விரும்பியதெல்லாம் பலிக்கட்டும், வேண்டுவது கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துண்டே இருப்பார்கள். அவர்கள்லாம் ததாஸ்து அப்படின்னு சொல்பவர்கள் அவர்கள்லாம். ஆகவே நாம விரும்பியது போலவே எல்லாமே நடக்கும், நடந்துவிடும். துர்வார்த்தைகள் சொன்னா, கெட்ட வார்த்தைகள் சொன்னா பழிச்சிரும். வார்த்தைகள் நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். வார்த்தையே வெல்லும், வார்த்தையே கொல்லும். அதாவது இந்த ததாஸ்து சொல்ற போது ஒவ்வொருத்தருக்கு வலது பக்கத்திலையும் 33,000 தேவர்களும் இடது பக்கத்துல 66,000 அசுரர்களும் நின்னுண்டு நம்மளுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வார்த்தைகளை கேட்டு தேவர்கள்லாம் ததாஸ்துன்னு சொல்றாளாம், கெட்ட வார்த்தைகள் பொய் புரணி போன்ற தீய வார்த்தைகள்லாம் கேட்டு அசுரர்கள்லாம் ததாஸ்துன்னு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காளாமா. சோ நம்ம ஜாகிரதையா இருக்கணும். நம்ம ஒத்தொத்தருமே நம்மளோட வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யணும் தானே நம்ம நினைப்போம். நம்ம வீட்டுல சுபிக்ஷம் சந்தோஷம் குடிகொள்ளணும்னா இப்படிப்பட்ட அபசகுண அமங்கல வார்த்தைகளை ஒருபோதுமே நம்ம உச்சரிக்கவே கூடாது, மனசுல கூட நினைக்க கூடாது. ஏன்னா மனசுல நினைக்கிறதா வார்த்தைய வெளியில வரும். அதற்கு மாறா பகவன் நாமாவை விடாம உச்சரிக்கணும். மகாபெரிவா அதனால்தான் பக்தர்கள் கிட்டக்க சதா பகவன் நாமாவை உச்சரி, ராமா சிவசிவான்னு சொல்லு, சாப்பிட்றப்போ கோவிந்தா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றா. யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லியிருக்கார். சதமானம் பவதின்னு 100 ஆண்டு வாழ்கன்னு வாழ்த்துற போது ததாஸ்து அப்படின்னு சொல்றதுனால அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கட்டும்ன்றது நம்மளுடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்றைக்குமே வீண் போறதில்ல. புத்திர பிராப்திரஸ்து, விவாக பிராப்திரஸ்து, ஆயுர் ஆரோக்கிய அபிவிருத்தி மங்களாணி பவந்து அப்படின்னு சொல்ற போது விவாகம் நல்லபடியா நடக்கணும், குழந்தை நல்லபடியா பிறக்கணும், ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துற போது நம்மளை சுற்றி உள்ள அஷ்ட தேவதைகள் முனிவர்கள் யோகிகள் குறிப்பா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை சுற்றி இருந்துருக்கா உழவின் இருக்கா, அவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கா. சோ இது மாதிரி சொல்ற போது அவர்கள் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிண்டே இருக்கா. சோ அதனால நமக்கு பல நன்மைகள் நல்லது வாழ்க்கையில நடந்துருக்கு. வார்த்தையே வெல்லும், வார்த்தையே கொல்லும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ராமாயணத்துல இப்படிதான் ராவணனும் கும்பகர்ணனும் 1000 வருஷங்கள் கடுமையா தவம் இருந்து கேட்டு வரம் பெற்றார்கள். ராவணன், எந்த ராட்சசனாலையும் மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் மிருகத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டினான். ஆனா மனிதன்ற வார்த்தைய மட்டும் அவன் சொல்ல விட்டுட்டான். அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லி வரம் அருளினார் பிரம்மா. விஷ்ணு மனிதனா அவதாரம் பண்ணி, ராமாவதாரமா பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணார். அது நமக்கு தெரிந்ததுதான். கும்பகர்ணன் தேவர்களே இருக்கக்கூடாது, நிர்தேவசிய அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வாய்கொளறி தவறுதலா நித்ரேவசிய அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி வாழ்க்கை முழுக்க நித்ரேலையே கழிச்சு கடைசியா மீளாத நித்ரேலையே மறைந்ததும் ததாஸ்துன்னு அவன் வேண்டினதுக்கு கிடைச்ச பலனாலதான். நம்முடைய வீடு ஒரு கோவில், நமது மனம் இறைவன் வாழக்கூடிய இல்லம். நாம தினந்தோறும் எப்படி குளித்து சுத்தமா புதிய உடை உடுத்தி சந்தனம் குங்குமம் அணிந்து எப்படி பகவானை வணங்கறதுக்கு கோவிலுக்கு போறோமோ, நம்மோட மனசும் தூய்மையாக இருந்தால் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் நமக்கு உண்டாகும், நம்மளுடைய வாக்கு நல்லபடியா வரும். சோ நல்ல ததாஸ்துவ நமக்கு பெற்றுத்தரும். நம்ம குழந்தைகளுக்கு கூட நாராயணா ராமா சிவா கோவிந்தா அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு கூட நம்ம அவர்களை கூப்பிடுற போது அந்த பேர்களை வச்சு
அழைக்கிறோம். அப்போ பகவான் நாமா நம்மளுடைய நாக்கிலேந்து வருது, நல்ல வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளிப்படணும். அதனால நல்ல ததாஸ்துன்றத நம்ம எளிதில் பெற முடியும். அதனால எப்பவுமே நம்மை சுற்றி ஒரு நல்ல விதமான நேர்மறையான ஆற்றலே நிறைந்திருக்கும், இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அதனால குழந்தைகளையோ உறவுகளையோ மற்றவர்களையோ நோக்கி எப்பவுமே இந்த வார்த்தைகள்லாம் சொல்லவே கூடாது. நாசமா போ, அழிஞ்சு போ அப்படின்னு எந்த ஒரு வார்த்தைகளும், கொடிய அமங்கல வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. இதுல சொன்னதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கணும். இந்த ததாஸ்துன்ற தேவதைகளை பற்றிய நினைப்பு இருக்கட்டும். இதை கேட்டதுக்கு அப்புறமானும் நம்ம தீய வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம். நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.